வணக்கம். அம்மு கவி சமையல்ல இன்றைக்கு ஃப்ரைட் ரைஸ் பார்க்க போகிறோம். ஃப்ரைட் ரைஸ்க்கு ஒரு 200 கிராம் பாசுமதி அரிசி எடுத்துக்கணும். தண்ணி நல்லா கொதிக்க வச்சு அதில் இந்த அரிசியை போடணும். அரிசியை போட்டு வேக விடணும். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கணும். ஃப்ரைட் ரைஸ்க்கு அரிசி உதிரி உதிரியாக இருந்தால் தான் சாப்பிட நல்லாயிருக்கும். அதனால் அரிசி ஒரு முக்கால் பாகத்துக்கு மட்டும்தான் நம்ம வேக வைக்க போகிறோம். இப்போ பாருங்கள், அரிசி ஒரு முக்கால் பாகத்துக்கு வெந்துருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சாதத்தை மட்டும் வடிகட்டி எடுத்துக்க போகிறோம். தண்ணியெலாம் நீக்கிட்டு வெறும் சாதம் மட்டும்தான் நமக்கு ஃப்ரைட் ரைஸ் செய்ய தேவை. இந்த மாதிரி ஒரு ஃபில்டர் வச்சு தண்ணியெலாம் வடிகட்டிடுங்க. அடுத்ததான் ஒரு அரை ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி சாதத்தை நல்லா கிளறிக்கணும். எதுக்காக எண்ணெய் ஊற்றுறோம் அப்படின்னோம்னா, எண்ணெய் ஊற்றினா தான் சாதம் வந்து ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் உதிரி உதிரியாக இருக்கும். ஃப்ரைட் ரைஸ்க்கு சாதம் உதிரி உதிரியாக இருந்தால் தான் சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். குழஞ்சா வந்து நல்லா இருக்காது. இப்போ இந்த ஃப்ரைட் ரைஸ்க்கு ஏற்கனவே நம்ம 200 கிராம் பாசுமதி அரிசியை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம். இதை தவிர ஒரு 300 கிராம் வந்து காய் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். கேரட், அதுக்கப்புறம் முட்டைக்கோஸ், பச்சை பீன்ஸ், குடமிளகாய், இதெல்லாம் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுக்கணும். நம்ம தேவைக்கேற்ப காய்களை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு 50 கிராம் வெங்காயத்தில் எடுத்துக்கணும். ஒரு 5 பூண்டை பொடியை நறுக்கி வச்சுக்கணும். ஒரு 1/4 இன்ச் இஞ்சி, ஒரு 1/2 ஸ்பூன் டார்க் சோயா சாஸ், அதுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் குக்கிங் வினிகர், இது தவிர ஒரு 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் எடுத்துக்கணும். ஒரு 3 பச்சை மிளகாயை பொடியாக நறுக்கி வச்சுக்கணும். இது அதுக்கு தேவையான பொருட்கள். கொஞ்சமாக நம்ம எண்ணெய் யூஸ் பண்ண போகிறோம். ஒரு 2 ஸ்பூன் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நறுக்கி வச்சுருக்க இஞ்சியையும் பூண்டையும் இதில் சேர்க்குறோம். இந்த இஞ்சி பூண்டு அதோட பச்சைவாடை போகிற வரைக்கும், அதாவது அதோட ராஸ்மல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். அதுக்கப்புறமா ஒரு 2 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. அந்த பச்சை மிளகாயை இதோட சேர்க்குறோம். குழந்தைங்க சாப்பிட்றதா இருந்தால் இஞ்சியையும் பச்சை மிளகாயோட அளவையும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். அடுத்ததான் நம்ம நறுக்கி வச்சுருக்க காயை வந்து சேர்க்க போகிறோம். முதல்ல பச்சை பீன்ஸை சேர்த்துக்கிறோம். பச்சை பீன்ஸ் சேர்த்துட்டு ஒரு சில நிமிடங்கள் மட்டும் வதக்கினா போதும். இந்த ஃப்ரைட் ரைஸ் செய்யும்போது அடுப்பை நல்ல ஹை ஃப்ளேமில் வச்சுக்கணும். ஏன்னா நம்ம ஒரு சில நிமிடங்கள் மட்டும்தான் காயை வந்து வதக்க போகிறோம். ரொம்ப நேரம் காய் வதக்கினா ஃப்ரைட் ரைஸ் வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. பச்சை பீன்ஸை ஒரு சில நிமிடங்கள் மட்டும் நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா நறுக்கி வச்சுருக்க கேரட்டை வந்து இதோட சேர்க்க போகிறோம். கொஞ்ச நேரம் வதக்கி விடுங்க. அடுத்ததான் நறுக்கி வச்சுருக்க முட்டைக்கோஸை இதோட சேர்க்குறோம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கணும். ஒரு சில நிமிடங்கள் மட்டும் வதக்கினா போதும். ஃப்ரைட் ரைஸ்க்கு எப்பயுமே காய்கள் வந்து ரொம்ப வேகக்கூடாது. கொஞ்ச நேரம் மட்டும் வதக்கினா போதும். இப்போ குடமிளகாய் இதோட சேர்த்தாச்சு. கொஞ்சம் நல்லா வதக்கிக்கணும். குழந்தைகளுக்கு வந்து டெய்லி இட்லி தோசை சாப்பிட்டு ரொம்ப போர் அடிச்சு போயிருப்பாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி வாரத்துக்கு ஒரு தடையாவது ஃப்ரைட் ரைஸ் செஞ்சு கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அது இந்த ஃப்ரைட் ரைஸில் வந்து காய்கறிகள் நிறைய சேர்த்துக்கிறதுனால கண்டிப்பாக ஒரு நல்ல உணவு தான் இது. இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்தாச்சு. உப்பு வந்து கொஞ்சம் குறைவாகவே சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம அரிசி வேக வைக்கும்போது கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம். அதனால் கொஞ்சம் அளவாக வந்து சேர்த்துக்கிட்டால் போதும். ஹோட்டலில் எல்லாம் ஃப்ரைட் ரைஸ் வாங்கினோம்னா நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். அதாவது அதோட நிறம் வந்து மாறாமல் அட்ராக்டிவாக இருக்கும். இப்போ அதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, கொஞ்சம் ஒரு 1/4 ஸ்பூன் மட்டும் சுகர் வந்து இதில் சேர்த்துருக்கோம். சுகர் வந்து சேர்த்தோம்னா அந்த காய்கறிகளோட நிறங்கள் வந்து மாறாது, பார்க்கவே கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும். அந்த ஒயிட், க்ரீன், ஆரஞ்சு எல்லாம் சேர்த்து குழந்தைய வந்து ருசியாக மட்டும் இல்லை, பார்க்கவும் கொஞ்சம் அழகாக இருந்தால் தான் விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால் கொஞ்சமாக சுகர் சேர்த்து அதை நல்லா கலந்துக்கோங்க. இப்போ நம்ம வேக வச்சு ஆற வச்சுருக்கிற பாஸ்மதி சாதத்தை இதோடு சேர்க்க போகிறோம்.
சாதம் வந்து எண்ணெய் விட்டு நல்லா கிளறி வச்சுருக்கிறதுனால உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள். பாஸ்மதி சாஸ் சேர்த்ததுக்கப்புறம் குக்கிங் வினிகர் அப்புறம் சோயா சாஸ் இது ரெண்டையும் சேர்த்து நல்லா கிளறிக்கணும். இந்த ஃப்ரைட் ரைஸ் வந்து ரொம்ப குவிக்காக செஞ்சிடலாம், அதனால் நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு தான் அதை செய்யணும். அப்போ தான் சீக்கிரமே இது வந்து செய்ய முடியும். அவ்வளோதாங்க, ஆல்மோஸ்ட் வந்து ஃப்ரைட் ரைஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னா கொஞ்சமாக மிளகுத்தூள் வந்து இதில் தூவ போகிறோம். மிளகுத்தூள் வந்து நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி பாதி ஸ்பூன்லேருந்து ஒரு ஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கலாம். இப்போ மிளகுத்தூள் வந்து தூவியாச்சு, நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கடைசியாக பொடியாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தால் இது மேலே தூவ போகிறோம். இந்த வெங்காயத்தால் தூணவுடனே இந்த ஃப்ரைட் ரைஸ்க்கு ஒரு தனி ஒரு நறுமணம் வந்துடும். ஒரு 1 or 2 minutes மட்டும் அதுக்குனா போதும், அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு அந்த சூட்லேயே வந்து அதை கிளறி விட்டால் போதும். நீங்களும் வீட்டில் உங்கள் குட்டீஸ்க்கு இதை செஞ்சு கொடுங்க, உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எந்த உணவாக இருந்தாலும் அளவாக சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக இருங்க. நன்றி, வணக்கம்.